வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் மூலமாக நம்ம பார்க்கலாம். அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோயில் சைதாப்பேட்டை சென்னை வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சென்னை சைதாப்பேட்டை சொன்னாமிகை உடனுறை காரணீஸ்வரர் திருக்கோயில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு பணியாளர் நிர்ணயம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தைச் சார்ந்தவர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கடைசி தேதி 22/9 மாலை 5:40. ஸோ கயம்பாகி ஒரு ஆள் எடுக்கிறாங்க. பே மேட்ரிக்ஸ் வந்து 13200 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெவல் வந்து 14. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆகம விதிப்படி நெய்வேதியம் தெரிஞ்சிருக்கணும். பரிச்சாகர் 1 பே மேட்ரிக்ஸ் வந்து 14/13200 அடிப்படை ஊதியம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். நெய்வேதியம் மற்றும் பிரசாதம் செய்ய தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓதுவர் 1 பே மேட்ரிக்ஸ் வந்து 13/12/600 எடுக்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. தமிழ் எழுத படிக்க செஞ்சுக்கணும். சமய நிறுவனங்களில் செய்யப்படும் தேவார பாடசாலை அல்லது அரசு நிறுவனங்களில் பிற நிறுவனங்களில் சம்மந்தப்பட்ட துறையில் பயிற்சி சான்றிதழ் வச்சுருக்கணும். ஓதுபவர் இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ பே மேட்ரிக்ஸ் 13 கொடுக்குறாங்க ஓதுபவருக்கு. அதேமாதிரி விளக்கன் காண்டி ஒரு ஆள் பே மேட்ரிக்ஸ் வந்து 10 கொடுக்குறாங்க, 10,000 சம்பளம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க இந்த அலுவலக உதவியாளர் உள்ளால் எடுக்கிறாங்க. பே மேட்ரிக்ஸ் 14/13200 அடிப்படை ஊதியமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், இல்லைனா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான தகுதி பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா. திருமண மண்டப காவலர் ஒரு ஆள் எடுக்கிறாங்க. பே மேட்ரிக்ஸ் 12/11/600 வரைக்கும் அடிப்படை ஊதியமாக கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்து பெருக்குவார் 3 எடுக்கிறாங்க. பே மேட்ரிக்ஸ் 10,000 கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ இது எல்லாமே பே மேட்ரிக்ஸ் 10, 11, 12, 13 இது எல்லாமே அடிப்படை சம்பளம் தான். 60,000 வரைக்கும் ஐ லெவல் சம்பளமும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மிக முக்கியமானது. இந்து சமயத்தினை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஜூலை 1 18 வயது பூர்த்தி அடைஞ்சிக்கணும். 35 வயதுக்கு பூர்த்தி உடையவராக இருத்தல் வேண்டும். இதர விவரங்கள் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் நேரில் வந்து 100 கட்டணம் செலுத்தி வாங்கிக்கலாம். ஸோ படிவங்கள் பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்களை அரசிதழ் பதிவு செய்யப்பட்ட அலுவலர்களின் சான்று இந்த இது வந்து கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி அட்டாச்சிட் வாங்கணும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. N1 காணீஸ்வர திருக்கோயில் சைதாப்பேட்டை சென்னை 15 முகவரிக்கு 22/9/2022 அனுப்பலாம். ஸோ 16/9/2022 22/9/2022 அன்று மாலை 5 வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அதற்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நண்பர்களே, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். மேலும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.